வணக்கம் நண்பர்களே, சலையரன். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறோம். இங்கே புதுசாக ஒரு சுரக்காய் லீஃப் வெரைட்டியை பார்க்குறோம். சுரக்காயெலாம் ஒன்று தான் இருக்குது, ஆனால் இதோட லீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நண்பர்களே இங்கே பாருங்கள், பப்பாளி இலை மாதிரியே இருக்குது, ஆனால் சுரக்காய். இதில் காய் இப்படி வருது பாருங்கள். இதுவும் சரசுர வகையை சார்ந்தது. இதோடைய லீஃபோட அமைப்பு பாருங்கள், சேம் பப்பாளி இலை மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் வேறு கொடியும் போட்டிருக்காங்க, நார்மல் சுரக்காய் கொடியும். இதோட லீஃப் பாருங்கள், இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது நேட்டிவ் வெரைட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே இவங்க பாரம்பரியமாக போட்டுட்டு வர்றதும் இங்கே பாருங்கள், முதல் முறையாக பார்க்குறேன். இதோடைய ஆண் பூவோட அமைப்பு இப்படி இருக்குது. பெண் பூ இன்னும் பூக்களை. இதோடைய டோட்டல் லீஃபும் டிஃப்ரெண்ட்டாக பப்பாயா இலை மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி சுரக்காய் செடியை இன்றைக்கி தான் பார்க்குறோம். ரொம்பவும் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய் வருது. இதோட காயோட அமைப்பு லாங் வெரைட்டியாக இருக்குது. நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது ஒவ்வொரு பயணமும். இங்கே பாருங்கள், பெண் பூவோட ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு, பூச்சி தாக்குதல் இருக்குது ஃபுல்லாக. இந்த சுரக்காய் இப்படி வருது வெளிப்பச்சை கலரில், ஏகப்பட்ட பிஞ்சு இறங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் சுரக்காய் கொடியோடைய அடிப்பகுதி. கொஞ்சம் தான் தண்ணி விட்ருக்காங்க, ஃபுல்லாக படர்ந்து நிற்குது. இது வந்து சுரக்காய் கொடியோட அமைப்பு சக்கரவள்ளி கொடி மாதிரியும் இருக்குது. நன்றி நண்பர்களே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.